السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி நபிமார்களை இறை தூதர்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருந்தான். அவர்களில் முத்திரையாக கடைசியாக ரஹமத்துல் லில் ஆலமீன் ஆகிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி தந்தான். நாமெல்லாம் கடைசியாக வந்த ஹாத்தமுல் அம்பியா என்று சொல்லப்படக்கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகள் என்பதிலே மிகவும் பெருமை அடைகிறோம். உலகத்திலே பிறந்த பிறக்க போகிற அத்தனை மனிதர்களிலும் மிக மிக உன்னதமான உயர்ந்த மாமனிதராக இருந்தவர்கள்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே அல்லாஹ் மனித சமுதாயத்தினுடைய வெற்றிக்கு பலவிதமான அமல்களை, நற்காரியங்களை, நற்செயல்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். எல்லா நற்செயல்களையும் வணக்கங்களையும் அமல்களையும் செய்யுமாறு ஏவுகிற போது தொழுங்கள், நோன்பு வையுங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்ற கட்டளையோடு அல்லாஹ் முடித்துக் கொள்வான். ஆனால் நம்மிலே பல பேர் மறந்து போன ஒரு நல்ல அமல் இருக்கிறது. அது என்னவென்றால் சலவாத் என்று சொல்லப்படக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் சொல்லக்கூடிய சலவாத். இந்த சலவாத் ஒரு சிறந்த அமல் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னவென்றால், இதை ஏவக்கூடிய அல்லாஹ் தன்னையும் மலக்குமார்களையும் உதாரணம் காட்டி சொல்கிறான். இன் அல்லாஹ் வ மலாஇகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வ பாரிக் அலைஹி. அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத் சொல்கிறார்கள். விசுவாசிகளே, நீங்களும் அந்த நபியின் மீது சலவாத் சொல்லுங்கள், அதிகமாக சலாமும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களிலே யா அய்யுஹல்லதீனா ஆமனு என்ற வசனம் 80க்கு மேற்பட்ட ஒரு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வசனங்கள் அனைத்துமே வசனங்களினுடைய ஆரம்பமாக தான் இருக்கும், ஆயத்துகளினுடைய ஆரம்பமாக தான் இருக்கும். ஆனால் இந்த சலவாத்தை பற்றி ஏவக்கூடிய வசனத்தில் மட்டும்தான் இன் அல்லாஹ் வ மலாஇகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீனா ஆமனு என்பதாக இடையிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை பற்றி சொல்கிற போது சலவாத்தின் முக்கியத்துவத்தை சொல்வதற்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் மட்டும் யா அய்யுஹல்லதீனா ஆமனு என்பதை இடையிலே கொண்டு வந்திருக்கிறான் என்பதாக சொல்வார்கள். சலவாத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கின்றன? நாமெல்லாம் சற்று யோசிக்கிற போது ஹதீஸின் மூலமாக பரவலாக காண கிடைக்கின்றன, சலவாத் சொல்வதின் மூலமாக அல்லாஹு தாலா நம் மீது அருள் மாறி பொழிகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என் மீது யார் ஒரு முறை சலவாத் சொல்வாரோ அவர் மீது அல்லாஹு தாலா 10 முறை அருள் மாறி பொழிகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சலவாத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில சிரமங்கள் போகின்றன, மன மகிழ்ச்சிகள் உண்டாகின்றன. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் முஹப்பத்தும் நமக்கு காண கிடைக்கின்றன. நாளை மறுமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் நமக்கு கிடைக்கின்றன. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட நன்மைகள் இந்த சலவாத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றன. எனவே சலவாத்தை நாம் அதிகமாக சொல்லுவது நம்முடைய நாவுக்கும் வாசனை தரக்கூடியது, இன்பம் தரக்கூடியது, உள்ளத்துக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது என்பதை சலவாத்து சொல்லி இன்பம் பெற்றவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள். காரணம், உலகம் படைக்கப்பட்டது அன்றுதான், அதேபோல உலகம் முடியக்கூடிய நாளும் அன்றுதான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சலவாத்து சொல்லுவது என்பது ஒரு மிக சிறந்த பிரயோஜனத்தை தருகிறது என்பது என்று இதன் மூலமாக தெரிகிறது. எனவே சலவாத்து மஜ்லிஸுகள் நடத்தப்படுகின்றன ஆங்காங்கே. அந்த வகையில் நம்முடைய சிங்கப்பூரிலும் கூட அர்ராபித்தா பள்ளிவாசலில் வருடா வருடம் மில்லியன் சலவாத் மஜ்லிஸ் என்பதாக சொல்லி நடத்தப்படுகிறது. வரக்கூடிய ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தியோங் பாரு ரோட்டிலே இருக்கக்கூடிய மஸ்ஜித் அர்ராபித்தாவில இன்ஷா அல்லாஹ் வழக்கம் போல சலவாத் மஜ்லிஸ், மில்லியன் சலவாத் மஜ்லிஸ் நடைபெற இருக்கிறது. எனவே தாங்கள் அனைவரும் தாய்மார்களோடு, சகோதர சகோதரிகளோடு வந்து கலந்து கொள்வதோடு இது ஒரு சிறந்த அமல் என்ற விஷயத்தை நம்முடைய மனதிலே கொண்டு
மற்றவர்களுக்கும் இதை பற்றிய செய்திகளை சொல்லி மற்றவர்களையும் அழைத்து வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 16ஆம் தேதி வரக்கூடிய 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 5 மணி முதல், அதாவது சனிக்கிழமை அன்று 5 மணி முதல் இன்ஷா அல்லாஹ் இரவு 11 மணி வரை இந்த மஜ்லிஸ் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த சலவாத்தின் காரணத்தினால் சிறந்த வாழ்வையும் நாளை மறுமையினுடைய ஈடேற்றத்தையும் தந்து அருள் புரிவானாக. வாஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.